டாம் வாஸ் பேண்டிங் வித் ஹிஸ் எக்ஸஷன் பை திஸ் டைம். டாம் வந்து இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப மூச்சு வாங்கி, பேண்டிங் அப்படின்னா மூச்சு வாங்கிறது, எக்ஸஷன் அப்படின்னா அவனோட முயற்சி எல்லாம் ரொம்ப பெருமுயற்சி எடுத்து பார்த்தான். ஹி டுக் அ ரெஸ்ட் அண்ட் தென், ஏன்னா அவன் பெருமுயற்சி எடுத்து அந்த மூச்சு வாங்கி பண்ணான், அப்போவும் அந்த தம்பி வந்து எந்திரிக்கலை சரிங்களா, அவன் வந்து வேக்கப் ஆகவே இல்லை. ஹி டுக் அ ரெஸ்ட் and then swelled himself up and stretched a succession of admirable groans. அவன் கொஞ்சம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சரி இன்னும் கொஞ்சம் வேகமாக கத்தலாம் அப்படின்னு அதே மாதிரி மனுவ ஆரம்பித்தான். சிட் ஸ்னோர்ட் ஆன். ஆனால் சிட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா அவன் தம்பி கொரோட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கிறான். டாமஸ் அக்ரவிட்டர் இந்த டைமு வேறு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும், கொஞ்சம் இதை விட அவனை எப்படியாவது ஒன்று வெயில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாயிட்டான். He said, sit, and shook him. அப்படின்னு நம்ம போய் அவனை எழுப்பலாம், sit, அப்படி எந்திரி சிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு குழு குளிக்க விட்டுட்டு வந்துட்டான். குளிக்க விட்டுட்டு மறுபடியும் வந்து பெட்ஷீட் போட்டு படுத்துக்கிட்டான். ஏன்னா அவன் குளிக்க விட்டோடனே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். This course worked well. இவன் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். And Tom began to groan again. அவன் மறுபடியும் எப்படி வயலில் வழியில் கத்திக்கிட்டு இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தானோ அதே மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort. Sid வந்து எந்திரிச்சு கொட்டாய் விட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டா கை காலெல்லாம் நீட்டி விட்டு அப்புறம் எல்போவெல்லாம் தூக்கி ஒரு சின்ன ஒரு ஸ்னாட் அப்படின்னா ஒரு பெருமூச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெருமூச்சு மூக்கு வழியாக மூச்சு விடுறது ஸ்னாட் அப்படின்னா. அண்ட் பிகன் டு ஸ்டேர் அட் டாம். டாம் வென்ட் க்ரோனிங். அப்புறமேட்டு தான் டாம் வந்து அவன் திரும்பி பார்த்தான். டாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான், வழியில் வந்து கத்திக்கிட்டு இருந்தான். சிட் சே டாம், சே டாம். டாம் வந்து கூப்பிட்றான், டாம் இங்கே பாரு டாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் சிட் டாம் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஏ டாம், வாட்ஸ் த மேட்டர் டாம், உனக்கு என்னச்சு டாம் அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஹீ ஷூக் ஹிம் அண்ட் லுக்டு ஹிஸ் ஃபேஸ் அன்ஆப்ஸ்லே. அவன் வந்து அவனை ஒரு குடி குளிக்கி விட்டு அவன் மூஞ்சி பார்க்குறான். மூஞ்சி பார்த்து என்னாச்சு, அவனோட வந்து டாம் மவுண்ட் அவுட். அவன் வந்து அப்பவும் முடவிட்டு தான் இருக்கிறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஹோ டோன்ட் சேட், இல்லை அப்படி பண்ணாத, டோன்ட் சேட் மீ, நீ வந்து எனக்கு கொடுக்காத. ஒய் வாட்ஸ் த மேட்டர் டாம், ஏன் என்னாச்சு, ஏன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஐ மஸ்ட் கால் ஆண்டி, நான் வந்து அத்தையை கூப்பிட்றேன், இருங்க இரு நான் அத்தையை கூப்பிட்றேன் அப்படின்னு. நோ நெவர் மைண்ட், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை. மேபி இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்ச வழி வந்து சீக்கிரம் போயிடும், நீ வந்து அத்தையெல்லாம் இதுக்காக கூப்பிட வேண்டாம், டோன்ட் கால் எனிபடி, யாரையுமே கூப்பிடாத அப்படின்னு வந்து டாம் வந்து சொன்னான். டாம் வந்து கத்துறதே வந்து லீவ் போடலாம், அவங்க அத்தையை வர சொல்கிறதுக்கு தான். ஆனால் இப்போ வந்து சும்மா சொல்கிறான் இந்த மாதிரியெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொன்னாதான் உடனே போய் கூப்பிடுவான் அப்படிங்கிறதுக்காக. பட் ஐ மஸ்ட், டோன்ட் க்ரோன் ஸோ டாம், இட்ஸ் ஆஃபு, ஹவு லாங் யூ பீன் திஸ் வே. சரி அப்படி அப்படின்னா வழி சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிற, அப்புறம் ஏன் அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிற, கத்தாத எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எவ்வளோ நேரம் நீ இப்படி கட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா. அவர்ஸ், ஒரு மணி மணிக்கணக்கான அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறேன். அவர்ஸ், ஓ டோன்ட் ஸ்டே ஷோ சிட், யுவர் கில்மி, எனக்கு கொடுக்காத முறை அப்படின்னு சொல்லி டாம் வந்து சீக்கிரம் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து எனக்கு அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படியே நீ குளிக்க என்னை கொண்டு போயாட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறான். டாம் வை டிடின்ட் யூ வேக் அப் மீ சூனார். நான் வந்து சிட் வந்து டாம் கிட்டே கேட்குறான், சொல்கிறான் ஏன் நீ எப்படி இருக்கும்போது வலிக்குதுங்கிறையே ஒரு மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்கிறியே, ஏன் நீ முன்னாடியே எழுப்பலை அப்படின்னு கேட்குறான். ஹோ டாம் டோன்ட், இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் கால் டு ஹியர் யூ, வாட்ஸ் த மேட்டர். Tom, why didn't you wake up me sooner? Oh, Tom, don't. It makes my flesh crawl to hear you. What's the matter? Tom வந்து ஏன் என்னை முன்னாடியே எழுப்பல அப்படின்னு வந்து கேட்கல, எழுப்பல அப்படின்னு சிட் வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை குடிக்க விட்றான் என்ன ஏதாச்சுன்னு. அப்புறம் அவன் வந்து சொல்கிறான், டாம் வந்து டோன்ட், என்னை வந்து எதுவும் பண்ணாத, இது வந்து என்னோடய உடம்ப என் சதையெல்லாம் அப்படியே இதாகுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான்.
வாட்ஸ் த மேட்டர், என்னெல்லாம் உனக்கு ஆச்சு? ஐ ஃபர்கிவ் யூ ஃபார் எவ்ரி திங். நான் வந்து என்னை வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருந்தேன், நீ என்ன பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் நான் வந்து மன்னிச்சிடறேன் சீட் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதே முனையிட்டே சொல்கிறான், எவ்ரி திங் யூ ஆர் யூ ஹாவ் எவர் டன் டு மீ வென் ஐ ஆம் கான். எவ்ரிதிங் யூ ஹாவ் டு எவர் டன் டு மீ வென் ஐ ஆம் கான். நீ வந்து எனக்கு என்னதான் பண்ணியிருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் நான் வந்து எப்போ நான் போகிறேனோ அதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே வந்து நான் அதை மன்னிச்சிட்றேன் அப்படின்னு வந்து டாம் சொல்கிறான். ஓ டாம், யூ ஆர் இன் டைம் ஆர் யூ அப்படிங்கிறான். என்னாச்சு, நீ வந்து இறக்க போகிறியா, நீ சாக போகிறியா அப்படின்னு வந்து சிட் வந்து கேட்குறான். டோன்ட் டாம், ஓ இல்லை இல்லை இல்லை, மேபி ஒரு வேளை நான் செத்து கூட போயிடலாம் அப்படின்னு வந்து டாம் சொல்கிறான் சிட்கிட்ட. மேபி நான் இறக்க விடுவா. ஐ ஃபர்கிவ் எவ்ரிபடி சிட். ஐ ஃபர்கிவ் எவ்ரிபடி சிட். நான் வந்து எல்லார்ட்டையும் வந்து மன்னிச்சிடறேன். ஐ டெல் தம் ஸோ சிட். நான் இதை வந்து எல்லாத்துக்கிட்டேயும் நான் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடு சிட் அப்படின்னு சொல்கிறேன். அன் சிட் யூ கிவ் மை விண்டோ ஷாஷ் அண்ட் மை கேட் வித் ஒன் ஐ to the new girl that's come to the town and tell her. அப்புறம் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த விண்டோ ஷேர்ஸ் வழியாக இந்த விண்டோ ஷேர்ஸ், அப்புறம் என்னோடய ஒரே ஒரு பொண்ணு இருக்கிற பூனை, இது எல்லாத்தையும் வந்து இந்த டவுனில் வந்து புதுசாக வர ஒரு பொண்ணுகிட்ட வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். யார் சொல்கிறா, டாம் வந்து சிக்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்கிறான். நான் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் இந்த நான் வச்சுருந்த ஒரு பூனையும் அந்த ஒத்தக்கண்ணு பூனையும் வந்து கொடுத்துரு அப்படின்னு வந்து இந்த மாதிரி எல்லா அந்த டவுனுக்கு வர புதுசாக வர்ற அந்த டவுனில் வந்து புதுசாக வர பொண்ணுக்கிட்டையும் அதை பற்றி சொல்லிடு அப்படின்னு வந்து டாம் வந்து சொல்கிறான். அடுத்து என்ன பார்க்கலாம். பட் சிட் ஹேட் ஸ்நாச்சட் ஹிஸ் கிளாத்ஸ் அண்ட் கான். அது இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சரி சிட்டு வந்து வேகமாக அவனோட கிளாத்தெல்லாம் எதுவும் மடித்து வைக்காம எந்திரிச்சு ஓடுறான். ஹி வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி. ஏன்னா டாம் வந்து அந்தளவுக்கு ரியலாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் ஆக்ட் பண்ணுறான்னு நமக்கு தான் தெரியுது. சிட் வந்து ஐயோ உண்மையாகவே இவனுக்கு ஏதோ வழி வந்துருச்சிட்ருக்கு அப்படின்னு நம்பிட்டான். நவ் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல். இவனுடைய டாமோட இமேஜினேஷன் வந்து நல்லா வேலை செய்யுது. சிட்டை எழுப்பிவிட்டுட்டோம், எலி போட்டு நமக்கு வழி வந்த மாதிரி அவனை நம்பவும் வச்சுட்டோம். அவன் வந்து இப்போ வந்து ஆண்டி கிட்ட சொல்ல போகிறான். அண்ட் ஸோ ஹிஸ் க்ரோன்ஸ் அண்ட் ஹேட் காதர்ட் குவைட் அண்ட் ஜென்யூன் டோன். இப்போ வந்து கொஞ்சம் டோனை வந்து ஜென்யூனாக மாற்றிக்கிட்டான். அந்த ஜென்யூன் டோன் வந்து கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு வந்து டாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஷிட் ஃப்ளோ டவுன் ஸ்டேர் அண்ட் சைட். கீழே ஓடுறான் டா சிட் வந்து. ஓ அண்ட் பாலி டாம் டாம்ஸ் டைங் அப்படிங்கிறான். ஆண்டி சீக்கிரமாக வாங்க, டாம் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். டையிங், இன்னும் செத்துக்கிட்டு இருக்கிறானா? எஸ் மேம், டோன்ட் வெயிட், கம் குயிக். வெயிட் பண்ணாங்க, சீக்கிரமாக வாங்க. ராபிஸ் ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐயோ என்னாச்சுன்னு தெரியல இவனுக்கு, வேற என்னால் நம்ப முடியல. பட் ஷீ ஃபெல்ட் அப்ஸ்டேர்ஸ் நெவர்தலஸ் வித் சிட் அண்ட் மேரி அட் ஹர் ஹீல்ஸ் அண்ட் ஹர் ஃபேஸ். சிட் வந்து என்ன அப்படியே மேலே போகிறாங்க. சிட் அண்ட் மேரி மேரி அண்ட் ஹெர் அட் ஹர் ஹீல்ஸ். அவங்க வந்து அந்த மேலே போய் பார்க்குறாங்க. காமோட் ரூமுக்கு போகிறாங்க சிட் அண்ட் மேரியும். அண்ட் ஹர் ஃபேஸ் க்ரூ ஒயிட். அவங்களோட அவங்க அத்தையோட முகம் வந்து வெளிரி போச்சு. டூ அண்ட் ஹர் லீப்ஸ் அண்ட் ட்ரம்பிள். இல்லை உதடெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஓ இவன் சொன்னது உண்மைதானோ அப்படின்னு பயந்துக்கிட்டாங்க. அவன் அப்படி முனகிட்டு இருக்கிறான். வென் ஷி ரீச் த பிசைட் சி ஷேட், யூ டாம் டாம் வாட்ஸ் த மேட்டர் வித் யூ அப்படின்னு வந்து அவங்க அவன் பக்கத்தில் போய் அவன் கத்திக்கிட்டு இருந்தானா, அவனை போய் பார்த்து கேட்குறாங்க. டாம் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? ஓ ஆண்டி ஐம் ஐயோ அத்தை எனக்கு வேற அப்படின்னா. வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, வாட்ஸ் த மேட்டர் வித் யூ சைல்ட், என்ன தான் ஆச்சு உனக்கு, என்னாச்சு? ஏப்பா
என்னாச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் பாசமாக கொஞ்சம் பதட்டமாக கேட்குறாங்க. ஹோ ஆண்டி, மை சோ டாய்ஸ் டையிங் அப்படிங்களாம். என்னாச்சுன்னா, ஐயோ அத்தை, என் காலோட நான் விரல் வந்து செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. த ஓல்ட் லேடி சேங் டவுன் இன்டூ த சேர் இன்டூ எ சேர் அண்ட் லாஃப் எ லிட்டில் தென் கிரைட் எ லிட்டில் தென் டிட் போத் டுகெதர். என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து, இவன் என் விரல் செத்து கால் விரல் வந்து செத்துக்கிட்டு இருக்குதப்ப அந்த அடிப்பட்ட விரல் வந்து ஒரு விரல் மட்டும் செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க பெட்டில் இருந்தவங்க போய் அப்படியே சேரில் உட்காந்துட்டு, அதுக்கு முன்னாடி பையன் வேறு செத்துக்கிட்டு இருக்குன்னு இப்படி சொன்னோடனே அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அழுத ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இவன் சொன்னதை நினச்சி சிரிச்சுக்கிட்டோம். அப்புறம் ரெண்டுமே ஒன்றாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் மேட் ஹர் ஃபீல் பெட்டர் அண்ட் ஷீ சைட். எப்படியோ அவங்க வந்து அந்த பதட்டமான ஒரு மனநிலையிலேருந்து கொஞ்சம் நார்மலாக வந்துட்டாங்க. டாம் வாட்ஸ், வாட் அ டர்ன் யூ டிட் கிவ் மீ, வாட் அ டர்ன் யூ டிட் கிவ் மீ, நவ் யூ ஷார்ட் அப் தட் நான்சன்ஸ் அண்ட் கிளைம்ப் அவுட் ஆஃப் திஸ். டாம், வாட் அ டர்ன் யூ டிட் கிவ் மீ, என்ன முட்டாள்தனை செஞ்ச, ஆ நவ் யூ ஷார்ட் ஆஃப் தட் நான்சன்ஸ் அண்ட் கிளைம் அவுட் ஆஃப் திஸ். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ மொதல் கிளம்பு, எந்திரிச்சுவா அப்படின்னு வந்து அவங்க ஆண்டி வந்து சொல்கிறாங்க. த க்ரௌண்ட் ஸ்டாப் அண்ட் தென் பெயின் வேனிஷ் ஃப்ரம் த டாய். அவனோட அந்த சத்தங்கள் எல்லாமே வந்து அவன் போட்ட சத்தம் அப்படியே அவங்க ஸோ ஒரு மிரட்டு மிரட்டினோடனே வந்து அப்படியே அமைதி ஆகிட்டான். அவன் காலில் இருந்த வழியெல்லாம் போயே போச்சு. த பாய் ஃபெல்ட் லே லிட்டில் ஃபுலிஷ் அண்ட் ஹிஸ் சைட் ஆன்ட் பாலி இட் சீம் டைன். அது எனக்கு சாகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையும் மறுபடியும் சொன்னான். அண்ட் இட் ஹர்ட் ஸோ நெவர் மைண்டட் மை டூ தாட் ஆல். என் இந்த வழியில் என் பல்லு வலி கூட நான் மறந்துருச்சு, அந்தளவுக்கு இது அப்படி வலிச்சுது அப்படின்னா. யுவர் டூத் இங்கே, ஏன் உன் பல்லு இல்லையா, வாட்ஸ் த மேட்டர் வித் யுவர் டூத், உன் பல்லில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒன் ஆஃப் த மிஸ் ரூம்ஸ் அண்ட் இட் ஆட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுட். அது ஒன்று வந்து லூஸாக இருக்குது, அது வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். நான் தீட்ட சொன்னோடனே, தட் நவ் டோன்ட் பிகின் த க்ரௌனிங் அகைன். சரி சரி, அதுக்காக ஒன்றும் நீ கத்ததை ஓப்பன் யா மோத்து வாய தோற அப்படின்னே, வெல் யுவர் டூத் இஸ் லூஸ். ஆமாம்மா, உனக்கு ஒரு பல் வந்து ஆடிட்டு தான் இருக்குது. பட் யூ ஆர் நாட் கோயிங் டு டை ஃப்ரம் தட். அதனால் ஒன்றும் நீ எல்லாம் சாக மாட்டான், பல் வலிச்சு யாரும் சாக மாட்டாங்க. மேரி கெட் மீ எ சில்க் த்ரெட் அண்டு சங்க் ஆஃப் ஃபயர் அவுட் ஆஃப் த கிச்சன். கிச்சனில் இருந்து கொஞ்சம் ஃபயரும் ஒரு நூல் த்ரெட் நூல் வந்து எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மேரிகிட்ட சொன்னாங்க. டாம் சைடு, ஓ ப்ளீஸ் ஆண்டி டோன்ட் புல் இட் அவுட், ஐயோ அத்தை இதை வந்து எடுக்காதீங்க, இதை வந்து இழுக்காதீங்க, இட் ஓன்ட் ஹர்ட் எனிவே மோர், இது வந்து எனக்கு வலிக்கவே இல்லை, இது வந்து எனக்கு வலிக்கவே இல்லை, எனக்கு இதெல்லாம் எடுக்காதீங்க, ஐ விஷ் ஐ மே நெவர் ஸ்டில் இஃப் இட் டாஸ் நான் வந்து இதை காரணம் காட்ட மாட்டேன், ப்ளீஸ் டோன்ட் ஆண்டி இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, ஐயோ எனக்கு வலிக்கும் அப்படின்னு வந்து அவன் கத்துறான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் நான் வந்து ஸ்கூல் போயிடுறேன், நல்லா வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த பல்ல பிடுங்க வேண்டாம் விட்டுருங்க, நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க அத்தை அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஹோ யூ டோன்ட் யூ, ஸோ ஆல் திஸ் ரோ வாஸ் பிகாஸ் யூ தோட் யூ டிட் கெட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கோ ஃபிஷிங். ஓ நீ வீட்டில் இருக்க மாட்டியா, ஸ்கூல் போகிறியா அப்படின்னு வந்து அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க. ஓ இந்த நாடகம் எல்லாமே வந்து நீ ஸ்கூல் போகிறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தியா, நான் கூட பயந்தே போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து வலிச்சது அப்படின்னு சொன்னால் வீட்லேயே இருக்க சொன்னால் நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ண போயிடுவேன், மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஓடிடுவேன், ஸோ அதனால தான் நீ இந்த மாதிரியெல்லாம் நாடகம் போட்டுக்கிட்டுருக்குறேன், இந்த நாடகமெல்லாம் இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கேட்குறாங்க. டாம் ஐ லவ் யூ ஸோ and you seem to try every way you can to break my old heart with your mischief. அவன் வந்து அத்தை வந்து சொல்கிறாங்க, டாம் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஆனால் நீ வந்து இந்த மாதிரி ஸ்கூல் போகிறதுக்காக முடிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய குறும்புத்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னோட இதயத்தை வந்து உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் குறும்புத்தனம் பண்ணாத அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கடைசியில் அவங்க மேரி வந்து கீழே போனாங்க இல்லையா, என்ன சங்க் ஆஃப் ஃபயர், அப்புறம் என்ன எடுக்க போனாங்க, இன்னொன்று சில்க் த்ரெட், இது ரெண்டும் எடுக்க போனாங்க இல்லையா, அவங்க அது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு த ஓல்ட் லேடி மேட் ஒன் எண்ட் ஆஃப் சில்க் த்ரெட் பாஸ் டூ டோம் ஸ்டாம்ப் டூத் வித் அ லூப் அண்ட் டைட் த அதர் டூ பெட் போஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அந்த நூலோட ஒரு கங்கை எடுத்து ஒன் சைடு வந்து டாமோட பல்லில் வந்து இறுக்கி ஒரு லூப் முடிச்சு போட்டு கட்டிட்டாங்க, இன்னொரு அதர் சைடு வந்து பெட்டோட போஸ்டில், பெட்டோட காலம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கார்னரில் நாலு மூலையில் அந்த பெட்டு நிற்கும் இல்லையா, அதில் வந்து பெட்டில் வச்சு கட்டிட்டாங்க. Then she got hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. அவங்க இதை கட்டிட்டு அந்த ஃபயர் கொண்டு வந்தாங்க பார்த்தியா, அந்த ஃபயரை வந்து அவன் மூஞ்சிக்கு முன்னாடி காட்டினோடனே அவன் வந்து மூஞ்சி திருப்பினோடனே அந்த த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பட் பை த பெட் ஸ்பாட் நவ். அந்த மூஞ்சி அந்த ஃபயரை வந்து அவங்க மூஞ்சிக்கிட்ட அந்த டாமோட மூஞ்சிக்கிட்ட கொண்டு போனோடனே அவன் இப்படி திரும்பி இருப்பான், எப்படியும் நம்ம மூஞ்சியில் நெருப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் திரும்புவோம். அப்படி திரும்பும்போது அந்த லூஸாக இருந்த பல்லு என்னாச்சு அப்படின்னா, அந்த பல்லு வந்து கலந்து பெட் போஸ்டில் இப்போ தொங்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி யாராவது லீவ் போடுற அனுபவம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதனால் இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சும்மா ஜென்ரலாக நம்மளும் ஒரு மண்டே மார்னிங் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தை வந்து இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.